கைஸ், ஒரு சம்மர் ஸ்பாட்டு, ஒரு ரெடினான ஃபால்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபால்ஸோட பேர் ஜிடிகி ஃபால்ஸு. தமிழ் ஆந்திரா பார்டரில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 200 கிலோமீட்டர் வருங்க. ஏர்லி மார்னிங் ஒரு சூப்பரான வியூவில் தான் எங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து வேலூர், குடியாத்தம், பள்ளிக்கொண்டை அந்த ரூட் வழியாக ரீச் பண்ணி ஃபைனலாக எங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது மேபி சில டைம் செக்கிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்லேயே காட்டும். பட் இந்த க்ரீன் கலர் வீடு தான் ஃபைனல் செக் பாயிண்ட்டு. இங்கேயே ஒரு இடத்துல பார்க்கிங்கை போட்டுருங்க. பார்க்கிங்கோட ஓன் ரிஸ்கில் தாங்க போடணும். அங்கே பார்க்கிங்கை போட்டு எங்களோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஊரில் இருக்க ஒரு தாத்தா தான் எங்களுக்கு கைடாக ஹெல்ப் பண்ணார். ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெக் அப்புறம் இந்த வாட்டர் கிராசிங் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஃபால்ஸ்க்கு ட்ரெக்கிங் கொஞ்சம் ஈஸி தாங்க. ஒரு 20-30 மினிட்ஸ் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே. வந்து தாத்தாவும் எங்களை வலிச்சு வலிச்சு நிறைய உள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டே இருந்தார். இன்னும் கிட்டமா கிலோமீட்டர் பையா? இங்கே வழி பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு நிறைய பெரியும். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆடு மேய்க்கிறது தான் மெயினான தொழிலாக இருக்குது. அவங்க போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கிராஸ் ஆகி போகிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரக்கிங் பண்ணுறது மேக்ஸிமம் லெஃப்ட் சைட்லேயே பண்ணிக்கோங்க. அதில் தான் அந்த சோர்ஸ் வாட்டர் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த சோர்ஸ் வாட்டர் ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததும் அது கூடயே வந்து ட்ராவல் பண்ணால் போதும். நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் நிறைய பாண்ட்ஸ்லாம் இருக்கும். வேணா நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இந்த வாட்டரோட ஃப்ளோ பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக ஃபால்ஸில் நல்லா ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரீம் வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பாசியாக இருந்து ஃபஸ்ட்டு பயந்தோம். ஆனால் தாத்தா சொன்னார் இது வழுக்காது, நீங்கள் சேஃபாக தான் இருக்கும், பார்த்து வாங்கன்னு சொன்னார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாசியை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த வாட்டர் ஸ்ட்ரீமை நீங்கள் கிராஸ் பண்ண உடனே ஆப்போசிட்டில் கீழே ஒரு டவுன் சைடில் 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கீழே இறங்குங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். பட் நீங்கள் இறங்கினதும் பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக ஒரு பெரிய பாண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, ரொம்ப நேரம் பார்த்துனே இருந்தால் எப்படி சொல்லிட்டு இந்த ஃபால்ஸில் நான் கீழே இறங்கினேன். இறங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த் கிடையாது. பட் நான் உள்ளே ஸ்விம் பண்ண ஆரம்பித்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏற்ற இறக்கமாக இருந்தது. டெப்த் இந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்குது. அதனால் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் அந்த பாண்டில் இறங்குங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த ஃப்ரண்டில் இருக்க வாட்டர் ஃபால்ஸில் தாராளமாக குளிக்கலாம். அந்த டோட்டல் ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பைட்டு தான் வரும். அங்கேயே நல்ல ஃப்ளோ இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வாட்டர் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உள்ளே டெப்த்து எவ்வளோ ஆனாலும் தெரியாது. அதனால் வந்து உள்ளே இறங்குறது கண்டிப்பாக சேஃப் இல்லை. முடிஞ்ச லைஃப் கோட்டு கூட வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃப். இந்த இடத்துல நியர்பை ஷாப்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் ஃபுட்டு வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி நிறைய ஹோட்டல்ஸ் வரும், அங்கேயே வாங்கிக்கோங்க. சாப்பிட்டதை கண்டிப்பாக திரும்பி இங்கே பிளாஸ்டிக்லாம் போடாமல் ரிட்டர்ன் எடுத்துன்னு போய் ஒரு சேஃபான இடத்துல போட்டுருங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸில் வந்து வாட்டர் ஃப்ளோவே கிடையாது. பட் இந்த ஜிடிகி ஃபால்ஸில் இப்போதைக்கு நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. கண்டிப்பாக குரூப்பாக வாங்க, எல்லா இடத்துல சேஃப் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ரொம்ப செக்யூர்டான ஸ்பாட்டு. கப்பல்ஸு சோலோலாம் வரதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. காய்ஸ், இந்த ஃபால்ஸ் ட்ரை பண்ணும்போது நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு செம்ம ஸ்பாட் இருக்குது, கைகள் வாட்டர் ஃபால்ஸு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபால்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இது மாதிரி எட்ரன் ஸ்பாட்டில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் கைஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு, அடுத்த ஒரு சூப்பரான ஃபால்ஸ் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். டாடா, பை பை.